ஸோ இண்டிங் பற்றி பார்த்தோம் நம்ம ஸ்டோர் ரூமில் வந்து இண்டன் போட போட இவங்க வந்து இண்டனோட காஸ்டிங்கை டெய்லி ரெடி பண்ணுறாங்க ஸோ இதை வச்சு இண்டன் காஸ்டிங் ரெடி பண்ணலாம் ரெசிபி காஸ்டிங் வேறு இண்டன் காஸ்டிங் வேறு ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜை ரெண்டு விதமாக கொண்டு வரலாம் ரெசிபி காஸ்டிங் அண்ட் இண்டன் காஸ்டிங் இவங்க இண்டன் காஸ்டிங்னா டெய்லி இண்டன் காஸ்டிங் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த அதர் ஹேண்ட் உங்களுக்கு சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு இருக்கு ஸோ இவ்வளோ ரா மெட்டீரியல் கன்சியூம் ஆகுது இவ்வளோ குட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது வேல்யூ ஆஃப் சேல்ஸ் இவ்வளோ நடக்குது அப்படின்றத நீங்கள் டெரிவ் பண்ணலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு பேக்கரில வந்து தோராயமாக வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் அந்த இண்டியன் காஸ்டிங் அந்த பர்டிகுலர் நாலிக்கு இருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ஆகுது ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் ஆகுது இந்த மாதிரி வேற வேற ஒரு சாம்பிள்காக சொல்றேன் அந்த அன்னைக்கு அவங்களோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அப்படின்னு ஆயிட்டு இருக்கு அந்த பேக்கரியில் ஸோ இவங்க நாப்பதாயிரம் ரூபாய்க்கு ராமெட்டிரில எடுக்கிறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இல்லை இல்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் நடக்குது அப்படின்னா பேசிக்கலி அந்த இடத்துல என்ன நடக்குது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் ரஃப்லி சொல்கிறேன் அதில் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம்னு வருது பத்தாயிரம் வருதுதான் அதில் ஒரு ஜிஎஸ்டியும் நீங்கள் எடுத்துக்கணும் இல்லையா ஒரு லட்சத்துக்கு மேலே போகும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ஒரு உங்களை வேறு வேறு ப்ராடக்ட்டுக்கு வேறு வேறு ஜிஎஸ்டி இருக்கும் ஒரு தோராயமாக ஒரு ஜிஎஸ்டி பர்சன்டேஜையும் நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க ஜிஎஸ்டி அப்படியே சங்கா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க அதை தனியாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிற டோட்டல் சேல்ஸ் வேல்யூ அதாவது உங்களோட குட்ஸோட ஆக்சுவல் ப்ரைஸ் அதாவது வித்தவுட் த டாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரா மெட்டல் காஸ்ட் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் ஒரு நாள் வாரியாக கால்குலேட் பண்ணலாம் ஒரு வாரம் வயசு கால்குலேட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரருவாய்க்கு பொருள் எடுப்பாங்க ஒரு ரூபா சேல்ஸ் நடக்கும் நாற்பதாயிரரூவாய்க்கு பொருள் எடுப்பாங்க ஒரு லட்சத்து ரூபாய் சேல்ஸ் நடக்கும் அஃப்கோர்ஸ் அந்த அன்னைக்கு எல்லா பொருளையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க மீதி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கும் பேக்கரி உள்ளே இருக்கும் மைதாவாகவோ சுகராகவோ மார்ஜினாவோ அதெல்லாமே இருக்கும் பட் நீங்கள் ஒரு மாதத்துக்கு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யூரஸியில் உங்களுக்கு கிடச்சிரும் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு பேக்கரி உள்ளேயும் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாகவே உங்களோட ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ் கிடைச்சிரும் அதுக்காக உங்களுக்கு ஸ்டோர்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அந்த இன்டர்னிங் சிஸ்டம் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது ஸோ நீங்கள் இண்டன்டிங் சிஸ்டம மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லா பேக்கரிலையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்